உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு? ஏதாவது ஒரு ஃபேஸ் கிரீம் அப்ளை பண்ணுங்க, ஸ்கின் வந்து ரொம்ப டார்க்கா டல்லா இருக்க மாதிரி இருக்கா, அப்படி இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த க்ரீம்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஸ்கின்ல 10 லேயர்ஸ் டீப் உள்ள போய் பெனட்ரேட் ஆகும்னு சொல்லிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் லாஞ்ச் ஆகிறதுக்கு நான் ரொம்பவே ஈகரா இருந்தேன். ஏன்னா இதுல இருக்க மெயின் ஃபேக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து சால்சிலிக் ஆசிட் இருக்கு. யூஸ்வலா நம்ம இந்தியன் மார்க்கெட்ல வந்து சால்சிலிக் ஆசிட் பேஸ்ல இருக்க க்ரீம்ஸ் வந்து அவ்வளவா இருந்தது கிடையாது. இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர் லைட் வெயிட்டா இருக்கும். இந்த க்ரீம் வந்து வாட்டர் பேஸ்ட் ஆயில் ஃப்ரீ ஃபார்முலால வந்து பண்ணிருக்காங்க. இது வாட்டர் பேஸ்ட் க்ரீமா இருக்கனால உங்க ஸ்கின்ல மாய்ஸ்சர் அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸஸ் ஆயில் வந்து பில்டப் ஆகாமல் வச்சுக்கும். அண்ட் இதனாலே வந்து உங்களுக்கு பிரேக் அவுட்ஸ் அதிகமாக ஆகாது. அண்ட் யூஸ்வலாக ஆயிலி ஸ்கின்ல இருக்கவங்களுக்கு தான் ஜாஸ்தி பிம்பிள்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இதனால அது வந்து கண்ட்ரோல் ஆகும். இந்த க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் லைட் வெயிட்டாக இருக்கும், ஸ்கின்ல போட்டோன்னே அப்சர்வ் ஆகிடும். அண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷைன் கிடைக்குது, நல்லா க்ளோயிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து போர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போர்ஸ்லேருந்து தான் ஸ்வெட் ரிலீஸ் ஆகும், சீபம் ரிலீஸ் ஆகும். ஸோ அது நம்ம பாடியில் இருக்க ஒரு நேச்சுரல் ஆயில். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு இன்னமும் இது வந்து ஜாஸ்தியாக ரிலீஸ் ஆகுறதுனால தான் ஆக்னே இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ இது மாதிரி வாட்டர் பேஸ்டு க்ரீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி டு ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னுக்கு காம்பினேஷன் ஸ்கின்னுக்குலாம் வந்து நல்லா சூட்டபுளாக இருக்கும். அண்ட் ரிஃபைன் பண்ணும் போர்ஸை, அண்ட் கூடவே மினிமைஸும் பண்ணும் போர்ஸை. இந்த க்ரீம் அப்ளை பண்ணி 8 hours வரைக்கும் அது ஆயிலும் கண்ட்ரோல் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து லோரல் பாரஸோட கிறிஸ்டல் மைக்ரோ எசன்ஸ் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஒரு 2-3 ட்ராப்ஸ் எடுத்தால் போதும், அது ஃபுல் ஃபேஸை நீங்கள் வந்து நல்லா டேப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாமே ஒரே ரேஞ்சில் வரும். ஒரே ரேஞ்சில் இருக்க ப்ராடக்ட் நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா பெனிஃபிஷியலாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து லோரல் பாரஸோட ரீவைட்டலைஸ் கிறிஸ்டல் ஜெல் க்ரீம் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்ல போட்டோன்னே அப்படியே அப்சர்வ் ஆகிடும். அண்ட் நல்ல ஒரு கிறிஸ்டல் கிளியர் ஸ்கின் உங்களுக்கு தரும். இந்த க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது, நல்ல க்ளோயிங்காக இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்லி அண்ட் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். இந்த க்ரீம் வந்து ஒரு வெல் நோன் டெர்மட்டாலஜிஸ்ட் ஒஃபீலியான்றவங்க வந்து வேலிடேட்டும் பண்ணுறாங்க, என்டோர்ஸும் பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்டில் வந்து பாரபன்ஸ் கிடையாது, கலரன்ஸ் கிடையாது, சிந்தட்டிக் டைஸும் இல்லை. அண்ட் இந்த க்ரீம் யாருக்கு நல்லா சூட்டபுளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலி டு காம்பினேஷன்ஸ் டைப்பில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நல்லா சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா இதோட டெக்ஸ்டர் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கனால அவங்களுக்கு வந்து ஒரு எண்ணெய் வழிகிற மாதிரி, அடிஷ்னலாக அந்த க்ரீம்லாம் போட்டு எண்ணெய் வழிகிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து 2 சைஸில் அவைலபிளாக இருக்குது. 115 ml 299 ருபீஸ்க்கு வரும், இன்னொன்று 50 ml 699 ருபீஸ்க்கு வரும். என்ன கேட்டிங்கன்னா முதல்ல சின்னது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி சூட் ஆகுதா இல்லைன்னு பார்த்துக்கப்புறம் நீங்கள் வந்து பெருசு வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் என்னோட ரிவ்யூ இந்த ப்ராடக்ட் பற்றி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த ரிவ்யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு வாட்டி வீடியோ பார்க்கும் போது. நான் அதில் வீடியோ டேக் சப்ஷன் செய்யும்போது பாய் டேக் ஓபி செல்ஃப் பாய்.